இந்த நாளின் செய்தியாக எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகம். இது ஒரு எளிமையான செய்தி, ஆனால் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7 அது வாசிப்பதற்கு முன்பதாக இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், மனிதன் யார், அவன் வாழ்க்கையின் மேன்மை என்ன, எதற்காக தேவன் மனிதனை உருவாக்கினார். இது ஒரு சுவிசேஷ செய்தியாக இருந்தாலும் இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹூ இஸ் மேன், மனிதனுடைய ஆரம்பம் என்ன, அவன் யார், இரண்டாவது அவனுடைய முடிவு என்ன. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் ஆழமான சத்தியங்களை கேட்கிறோம், நல்லது, ஆனால் அஸ்திபாரமான சத்தியங்களை மறந்து விட்டோம். திரும்ப சொல்லுகிறேன், ஆழமான சத்தியங்களை கேட்கிறோம், ஆனால் வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஒடுக்குது, அந்த அஸ்திபாரத்தையே நாம் மறந்து விட்டிருக்கிறோம். அஸ்திபாரம் இல்லாமல் உயரங்கள் இல்லை. தமிழ் புரியுதா? உயரங்கள் அல்லது, ஆனால் உயரத்துக்கு ஆரம்பம் அஸ்திபாரம் தான். இன்றைக்கி உங்களை பொறுத்த அளவில் நிறைய ஆழமான சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க, ஆனால் அதே அந்த ஆழமான சத்தியங்களுக்கு பின்னாலே நம்முடைய ஆரம்பத்தை மறந்து விடுகிறோம். எல்லோரும் என்னோடு சேர்ந்து 2:7 எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். ஆதியாகமம் 2:7 என்னோடு சேர்ந்து படியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். கவனிங்க எல்லாரும், இது பலமுறை ஏறக்குறைய நான் 50 இந்த வார்த்தையை படிக்கிறேன். என்றைக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேனோ அணிந்து படிக்கிறேன். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. எல்லாம் சொல்லுங்கள் என்னோடு சேர்ந்து, தேவனாகிய கர்த்தர் பூமி மண். இன்னும் புரியல, ரைட். தேவனாகிய கர்த்தர் இஸ் எ எக்ஸிஸ்டிங் காட், அவர் ஆதியும் அந்தமான ஒரு தெய்வம். இரண்டாவது, பூமி அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்று, கிரியேட்டட் பை காட். தமிழில் கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், ஆதியும் அந்தம் இல்லாத ஒரு தெய்வம் ஒரு பூமியை உருவாக்கினார். ஏறக்குறைய 6 அந்த அவர் 5 உருவாக்கி 6 தேவன் மனிதனை உண்டாக்கினார். அந்த வசனம் இப்படி போட்டிருக்குது, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. என்னங்க, தமிழ் வேதத்தில் மண் என்று எழுதியிருக்கிறது, ஆங்கில வேதத்தில் God created man out of dust. அது ஆங்கிலத்தில் கூட போடுவார்கள், ஆங்கில வேதம் வைத்திருக்கிறோன்னு பாருங்கள். அது ஆங்கிலத்தில் யாராவது வாசித்தா நல்லது, God formed man out of dust. என் வார்த்தையை கேளுங்க எல்லாரும், தமிழ் போட முடிஞ்சா அது இங்கிலீஷில் போட முடிஞ்சால் போடுங்க. God formed man out of dust. அந்த வார்த்தை 3 பாருங்க, சொல்லுங்க டஸ்ட், சொல்லுங்க டஸ்ட், தூசி, எல்லாம் சொல்லுங்க குப்பை. இதுதான் நம்முடைய ஆரம்பம். ரொம்ப பேருக்கு அது புரியல. இப்படியோ என்னவெல்லாம் பேசுகிறோம், என்னவெல்லாம் பண்ணுறோம், என்னவெல்லாம் ரியாக்ட் பண்ணுறோம், நம்முடைய ஆரம்பம் இதுதான். 3 டஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட். என்னங்க, ஒரு நாள் நினைக்கணும் இதெல்லாம், இது என்ன தான் டிப்டாப்பாக இருந்தாலும், என்ன தான் ஆரங்கள் பூட்டி அலங்கரித்தாலும், என்னத்தான் அதற்கு நம்ம ஒப்பனைகள் செய்தாலும், கவனிச்சு பார்த்தீங்களா, வர்ணங்கள் பூசினாலும், இது என்ன தான், ரொம்ப பேருக்கு புரியல. அந்த எண்ணம் என்றைக்கு நமக்குள்ளே வருதோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கை மாறும். புரியுதா உங்களுக்கு? என்றைக்கு அந்த எண்ணம் எனக்குள்ளே வருதோ, ஐ formed from the dust of the ground. ஒரு தூசியிலிருந்து, ஒரு குப்பையிலிருந்து கர்த்தர் உருவாக்கினார். ஆண்டவருக்கு குப்பையை கூட பயன்படுத்த முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஏதோ விதத்தில் பயன்படுகிறோம், யாருக்கோ பயன்படுகிறோம், பிள்ளைகளுக்கு பயன்படுகிறோம், கணவனுக்கு பயன்படுகிறோம், மனைவிக்கு பயன்படுகிறோம், நம்முடைய உறவுகளுக்கு பயன்படுகிறோம். ஆனால் இந்த பயனில்லாத ஒரு பொருளை பயன்படுத்துகிற ஒரு பொருளாக கர்த்தர் மாற்றினார். யோசித்து பார்த்தீங்களா, யூஸ்லெஸ் பிகேம் யூஸ்ஃபுல்.
இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கணும், ஐ ஃபார்ம் ஃப்ரம் டஸ்ட். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீங்கள் எம்டியாக இருக்கலாம், நீங்கள் பெரிய மேதாவியாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனி நிறுவனராக இருக்கலாம், மகாபெரிய ஒரு ஊழியராக இருக்கலாம், உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரத்தில் இருக்கிறான். பட் அந்த வசனத்தை பாருங்கள், ஃபார்ம்ட், நீங்கள் உருவாக்கப்பட்டது எதிலிருந்து? ஒரு தூசியிலிருந்து, ஒரு குப்பையிலிருந்து. யோசிச்சு பாருங்கள், இந்த குப்பைக்குள்ளத்தான் எத்தனை விதமான திறமைகள், எத்தனை விதமான அறிவு, எத்தனை விதமான ஆக்கங்களை செய்கிற, எத்தனை விதமான விஞ்ஞானத்தினுடைய பரிணாமங்கள். எங்கிருந்து? எல்லோரும் கவனிக்கணும். மேன்மை பாராட்ட எவ்வளோ பேசுகிறோம் இல்லை? ரொம்ப பேசுகிறோம், ரொம்ப பண்ணுறோம், ரொம்ப நினைக்கிறோம், நினைப்பதற்கும் அதிகமாக நாம் நினைக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், நீர் என் நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என்னை நினைவு கூறுவதற்கு நான். யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸிஸ்டிங் காட், ஆதியும் அந்தம் இல்லாதவர், சகல வல்லமைகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறவர், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்டவர் எதிலிருந்து எது யாரை உண்டாக்கினாராம்? ஒரு தூசியிலிருந்து. யோசித்து பாருங்கள், எதற்குமே பயன்படாது, அது கொட்டப்படுவதற்கும் எரிக்கப்படுவதற்கும் அன்றி ஒன்றுக்கும் பயன்படாது. கொட்டப்பட வேண்டிய, வெளியில் தூக்கி எறியப்பட வேண்டிய உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏதோ ஒன்று உருவாக்கினார். சொல்லுங்கள், உருவாக்கினார். யார் தெரியுமா அவர்? தேவனாகிய கர்த்தர். யோசித்து பாருங்கள், நான் சொல்ல போகிறேன் சில குறிப்புகளை, நல்லா எல்லோரும் கவனிக்கணும். தமிழில் திரையில் போடுவார்கள், தேவனுடைய செயல், ஆக்ட் ஆஃப் காட், தேவனுடைய அந்த செயல் என்னிலே விளங்கிற்று. எல்லா கரெக்ட் சொல்லுங்கள், தேவனுடைய செயல் என்னிலே விளங்க பண்ணினார். யோசித்து பாருங்கள், அன்னைக்கு இந்த உருவம் இல்லை, என்னென்னவோ பண்ணுறேன் இல்லை, உடல் வலிமைக்கு, முக அழகுக்கு, கூந்தலுக்கு, என்னெல்லாம் பண்ணுறோம், கை இந்த நகத்துக்கு கூட என்னவெல்லாம் நம்ம அதற்காக நேரங்களை செலவு பண்ணுகிறோம். ஆனால் அன்பானவர்களே, இதற்காக உங்களை விட அவர் எடுத்துக்கொண்ட நேரம் அதிகம், உங்களை விட அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் அதிகம், உங்களை அழகுபடுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த சிந்தனைகள் அதிகம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரிதா உங்களுக்கு? வசனம் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது அந்த சாயல், என்னங்க என்ன சாயல்? அந்த தேவனுடைய சாயலை உங்களுக்குள்ளே உருவாக்கும்படியா, தேவனுடைய சித்தத்தை உங்களுக்குள்ளே உருவா. நான் சொல்ல போகிறேன், எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு தேவனுடைய செயல், ஐ எம் ஆக்ட் ஆஃப் காட். இப்படி சொன்னது புரியும். அப்போ தேவனுடைய செயல்பாடுகள் எனக்குள் இருக்கிறது. தமிழ் புரியுதா? தேவனுடைய அனைத்து செயல். இன்னொரு முறை வசந்த வசி ஸ்க்ரீன் மாற்ற வேண்டாம், சொல்லுங்கள், கர்த்தர், மனுஷன், மண். இது வந்து இப்படி வந்திருக்கணும், இப்படி தான் அதனுடைய அமைப்பு. கர்த்தர், மண், அப்புறம் மனுஷன். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹலோ சார், தேவனாகிய கர்த்தர், பூமி, மண், அப்புறம் மனுஷன். தமிழில் மண்ணுன் போட்டிருக்குது, அப்படி தான் இருக்கணும் இல்லை? அப்படி மனுஷன் முன்னாலேயா, தூசி முன்னாலேயா? மனுஷனுந்து தூசியா, தூசிலிருந்து மனுஷனு கேட்டேன். வார்த்தை வரும்போது அப்படி வந்திருக்குது, ஆனால் அது அல்ல, அது உண்மை. நான் பல ஆராய்ச்சிகளை செய்தேன், பல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இட் சுட் பி காட், எர்த், டஸ்ட். தேவனாகிய கர்த்தர், அடுத்து அவர் படைத்த பூமி, அடுத்து தூசி மண், அப்புறம் தான் என்னது? தமிழ் உங்களுக்கு ஏற்றுக்கொள்றீங்களா? மண்ணிலிருந்து, அந்த தூசியிலிருந்து மனுஷன் இல்லை அப்போ, ஆனால் வார்த்தை எழுதியிருக்குது, ஆனால் மனிதன் இல்லை. என்னெல்லாம் கொடுங்க சொல்லுங்க. தேவனுடைய செயல்பாடு, ஒன்றுக்கு உதவாத எண்ணிலே தேவன் செயல்பட ஆரம்பித்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அறிவு இல்லை, அதாவது அதுக்கு, அது யாரும் நோபடி நோட்டீஸ் தட், அது யாரும் உத்து பார்க்கறதில்லை, இதுக்குமே பயன்படுறதில்லை. குப்பையை தான் கொட்டணும், மணல் கூட இன்றைக்கி ரொம்ப வேலை, 45,000-50,000 சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்குமே பயன்படாத ஒன்று, அதாவது ஒரு ஏதோ ஒன்றுடைய கழிவு பொருள். அது என்னதுங்க? தேவையில்லாத ஒரு கழிவு பொருள். ஆனால் தேவையில்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் தேவைகளுக்காக, அவருடைய தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு சிலருக்கு புரியும், அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதாரம்,
அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய அடிப்படை, அவங்க தான் அந்த குடும்பத்தையே தூக்கி பிடிக்கிற ஒரு தூண்கள். அப்படியானால் ஒன்றுக்கும் உதவாத இந்த தூசியை தூக்கி பிடிக்கிற தூணாய் கர்த்தர் மாற்ற முடியும். அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்கிறோம், ஐயா நான் இல்லைனா இந்த பிள்ளைகள் ஒன்றையெல்லாம் போயிடுவாங்க, ஐயா நான் தான் இந்த குடும்பத்தை தாங்குறேன், என்னால் தான் அந்த குடும்பம் பழைக்குது, நான் சம்பாரித்தே தான் இந்த குடும்பம் வாழும். அப்படியானால் ஒரு குடும்பத்துக்கு ஆதாரமாக இருக்கிற உங்களை எங்கிருந்து அவர் ஆரம்பித்தார்? யோசித்து பார்த்தா எனக்கு அந்த உணர்வு இருக்குதா? சொல்லுங்கள், நான் ஒரு தூசி. அந்த எண்ணம் வரும்போதே உங்களுக்குள்ளே தேவனை குறித்த உயர்வான எண்ணம் வந்துடும். இன்றைக்கி என்ன பேசுகிறேன் இல்லை, என்னெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம். 73 சங்கீதம், அவள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, வானபரியந்தம் பேசுகிறார்கள். புரியுது அவங்களுக்கு? அவங்க ஏன் பூமிக்கு வந்தாங்க, என்ன நோக்கம், எல்லாரும் பாருங்க. என்ன பாருங்க, தேவன் ஒன்றை செய்வாரானால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தமிழில் படிக்கிற கேளுங்க, 7:7 உருவாக்கி, எல்லாம் சொல்லுங்க, 7:2 சொல்லுங்க, உருவாக்கி. எல்லாம் வாயை திறந்து யோசித்து பாருங்க, உங்களை இந்த நிலையில் உருவாக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அவர். ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டிலலாம் சின்ன பிள்ளைகள், புரியுது, இந்த குழந்தை வந்து இப்போல்லாம் முன்னெல்லாம் ரொம்ப ஈஸி, ஏன்னா எங்கள் வீட்டில் எந்த டாக்டர் வீட்டுக்கு நைட் நடுராத்திரத்தில் கூட்டு போனால் தெரியல. இப்போ நடுராத்திரிலாம் குழந்தைகளை கூட்ட போக வேண்டியதாக இருக்குது, 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரே நாளில் 2 ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக இருக்குது நடுராத்திரில. தமிழ் புரியுதா? ஒரு சின்ன பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவது எவ்வளோ கஷ்டம். அப்படியானால் தேவன் இந்த அளவுக்கு உங்களை என்னை உருவாக்கி இருக்கிறார், எவ்வளோ பாடுபட்டிருப்பார். இன் அதர் வேர்ட், காட் ஹாஸ் டன் மெனி ப்ராசஸ். ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் அது பல ப்ராசஸை கடந்து போக வேண்டும். தமிழ் புரியுதா? ஒரு உணவு, ஒரு பால், ஒரு வெண்ணெய், அல்லாவிட்டால் ஒரு பிஸ்கெட், ஒரு கேக், அது பல பரிணாமங்களை கடந்து தான் அது பிஸ்கெட்டாக வருது. தமிழ் புரியுதா? ஒரு துணி, இது பல பரிணாமங்களை, புரியுதா உங்களுக்கு? முதல் என்னது? பருத்தி, விதை, அப்புறம் செடி, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கொட்டை, அப்புறம் பருத்தி ஆகுது, அதை கொண்டு போய் அடிக்கப்படுகிறது, நூல் ஆகிறது, புரியுதா உங்களுக்கு? அது மில்லில் சேர்க்கப்படுகிறது, பல பேர் வேலை செய்கிறாங்க, இழைக்கப்படுகிறது, அது ப்ராசஸ் பண்ணப்படுகிறது, நிறமேற்றப்படுகிறது, கடைசியில் தைக்கப்படுகிறது, என்னை அலங்காரம் பண்ணுகிறது. இதுக்கே பல ப்ராசஸ் இருக்குமானால் உங்களை என்னை இந்த நிலைக்கு உருவாக்குறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை அழகுபடுத்த, உங்களை உருவாக்க, தமிழ் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, உருவாக்கி. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி. அப்போ நான் எப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன்? இன் இங்கிலீஷ், இன் இங்கிலீஷ் ஃபார்மிங் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, ஃபார்மிங். உருவமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த வசதி, இந்த திறமை, இந்த அறிவு, இந்த வாய்ப்பு, இந்த செல்வம், எனக்கு இருக்கிற இந்த புகழ், எனக்கு இருக்கிற இந்த பெயர்கள் ஒன்றுமில்லை. எங்கே ஒரு மொழி ஃபார்மிங் சொல்லுங்கள், ஃபார்ம்ட். ஃபார்ம்லாம் தெரியுமா? உருவம், வடிவம், அமைப்பு. யோசித்து பார்த்தீங்களா? ஒரு அதாவது உங்களுக்கு இப்படி இப்படி புரிஞ்சால் போகிறோம், ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டம் உருவாக்கப்படுறது, ரொம்ப கஷ்டம். வீட்டை கட்டலாம், ஆனால் குடும்பங்களை கட்ட முடியாது. இதாவது தமிழ் புரியுது? வீடு கட்டலாம், ஆனால் குடும்பங்களை கட்ட முடியாது. குடும்பங்களை கட்டுகிறவர் கர்த்தர் தான். வீட்டை, எந்த வீடும் ஒரு நாள் கட்டப்படும், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் கர்த்தர். வீட்டை கட்டலாம், ஆனால் குடும்பங்களை கட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பணத்தை வைத்து, அறிய வைத்து, திறமையை வைத்து, சாமர்த்தியை வைத்து, யூ கே நாட் பில்ட் அ ஹோம். யூ கேன் பில்ட் ஹவுஸ், பட் யூ கே நாட் பில்ட் அ ஹோம். ஒரு வீட்டை அவர் தான் கட்ட முடியும், கர்த்தர் வீட்டை. அப்போ எழுத்தின்படியான வீட்டை நீ கட்டலாம், ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை அவர் தான் கட்ட முடியும். எனவே தான் முழு குடும்பத்துக்கும் நாம காரண. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கணும். சிலங்க உருவாக்கி யோசித்து பாருங்க, என்னை போல நீங்கள் இல்லை, உங்களை போல நான் இல்லை. God has designed and God designated. இப்படி சொல்லப்படும், ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினார். சொல்லுங்க, உருவாக்கினார் ஒரு நோக்கத்திற்காக. சத்தமா, இதிலிருந்து இப்படி சொன்னாங்க புரியும். அந்த தூசி உதவாதது, பயன்படாதது,
அருவறுக்கப்படத்தக்கது, நாற்றம் எடுத்தது, தூக்கி எறியப்பட வேண்டியது. ஆனால் அந்த தூசியிலே உங்களை பார்த்தார், உங்கள் எதிர்காலத்தை பார்த்தார், உங்கள் குடும்பங்களை பார்த்தார், நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய விதத்தையும் பார்த்தார். சொல்லுங்க, உருவாக்கினார். சத்தமா இதில் இன்னொன்று சொன்ன புரியும் உங்களுக்கு. அதில் அவருடைய ஆசை ஒன்று இருந்தது. என்னங்க, யார் எதை பண்ணாலும் அதில் என்ன என்ன எதிர்பார்ப்பு இருக்குது சொல்லுங்கள். எல்லா கரங்களை உயர்த்தி, தேவனுடைய எதிர்பார்ப்பு. இங்கிலீஷ் ஆக்ட் ஆஃப் காட் சொல்லுங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு கட்டாயம் உண்டு. பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஏன் சம்பாதிச்சு ஒழுங்கால் நம்மளை காப்பாற்றும். எதை செய்தால் எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ் புரியுதா? இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், ஒரே என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? இதை கேட்கணும், இதை காதில் கொஞ்சம் உள்ளே போகணும், அது மனசுக்குள்ளே போகணும், அது வாழ்க்கையில் செய்யலாம் மாறணும், நாலு பேருக்கு சொல்லணும். இதுதான் எதிர்பார்ப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எதை செய்தால் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ பாட்டு பாடுறாங்க, இது என்ன கச்சேரியா? இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை ஆராதிக்க வைக்க வேண்டும், உங்களையும் ஆராதனைக்குள்ளே நடத்த வேண்டும், நீங்களும் கத்தரை துதிக்க வேண்டும். அதுக்காக தான் பாடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு குரல் தெரியும், எனக்கு குரல் வளம் தோணும். அப்போ சொல்லுங்கள் சொல்லுங்கள், உருவாக்கினர் தேவனுக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. எல்லா பையன்கள்லாம் பாருங்கள், பையன்கள்லாம் உருவாக்கின தேவனுக்கு என்ன உண்டு? இப்போ பிரேமுக்கு ஆண்டவர் இந்த கிருபை கொடுத்தார், இப்போ இவங்களாம் அந்த கிருபை கொடுத்துருக்கிறார். என்ன கிருபை யார் கொடுத்தாரோ அது அவர் தந்த கிருபை. என்னங்க சொல்லுங்க? உருவாக்கி திறமைகளை, சத்தமாக சொல்லுங்க, ஞானத்தை. புரியுது அவங்களுக்கு? அவனுக்குள்ளே அந்த உருவா அந்த ஒன்றை ஏற்படுத்துகிற ஒன்றை. தமிழ் தமிழ் புரியுதா? எனக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கும் ஒரு ஒரு இயக்கம், ஒரு 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 ஸ்தாபனம் சம்பந்தமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், இன்றைக்கி வருகிற நான் சந்திக்கிற எல்லா பாடுகள் போராட்டங்களை ஒரு பக்கம் பார்க்குறேன், ஆனால் ஒன்று தெரியும், தேவன் உருவாக்கித்தான் என்னை உருவாக்க கிருபை தந்தார். என்னை உருவாக்கினார், என் மூலமாக அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமிழ் புரியுதா? யாரோ ஒரு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மூலையில், உங்கள் செய்திகள் என்னை உருவாக்கிற்று, உங்கள் செய்திகள் என்னை ஊன்ற கட்டினது. யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ சொல்லுவாங்க, அது அவர் கேட்டால் போதும். ஏன்னா எங்கே உரு என்னை உருவாக்கினவர் அவர் தான். அப்போ அவங்கள நான் உருவாக்கினதை நான் கேட்கிறேனோ இல்லையோ பரலோகத்தில் தேவன் கேட்பார். சொல்லுங்க, உருவாக்கினீரே. இப்போ என்ன தெரியுமா? உன்னை உருவாக்கினவர் உன் மூலமாக அநேகரை உருவாக்க விரும்புகிறார். என்ன சொல்லுங்க? என்னை உருவாக்கினவர் அநேகரை உருவாக்க விரும்புகிறார். ஒரு சின்ன கேள்வி, உன்னை உருவாக்கின அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? ஹலோ, இஸ் காட் சாட்டிஸ்ஃபைட் வாட் ஹி ஆக்ட்? தேவன் ஒன்றை செயல்படுத்தினாரே, அந்த செயலிலே அவர் திருப்தி அடைந்திருக்கிறாரா இல்லை சோர்ந்து போயிட்டாரா? ஏன் தான் இப்படி பண்ணுமே? நான் சொல்ல புரியுதா? சிலர் சிலருக்கு செஞ்சுருப்பேன், ரொம்ப துக்கப்படுறேன். நேற்று அவர் கூட கேட்டார், எப்படி பாஸ்டர் இவங்களெல்லாம் எடுத்தீங்கன்னு கேட்டார். எனக்கே தெரியல, எப்படி இவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்தாங்க எனக்கே தெரியல. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், தேவன் என்னிலே செயல்பட உருவாக்கின ஒன்று உருவாக்கினாரே, அதில் அவர் சந்தோஷப்படுகிறாரா? இஸ் காட் ஹாப்பி? சின்ன கேள்வி, உங்களை உருவாக்கினாரே ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை கொடுத்தாரே, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, உங்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்தாரு, இஸ் காட் ஹாப்பி? தேவன் அதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாரா இல்லையா? இல்லைனா வேஸ்ட் ஆஃப் டைம், நேரம் வீண், நோக்கம் வீண். அந்த என்னுடைய எப்படி சொல்ல போனால் சொல்லுவோம், அவருடைய கற்பனைகள் ஓர் ஆயிரம். என்னங்க அவர் கற்பனைகள்? என்னை உருவாக்கும் போது ஓர் ஆயிரம் கற்பனையோடு என்னை உருவாக்கினார். கரங்களை போய் சொல்லுங்க, என்னை உருவாக்கும் போது ஓர் ஆயிரம் கற்பனைகளோடு என்னை உருவாக்கினார். பிள்ளைகளை பெறும்போது தெரிதா? நேதான் வாசித்தேன், குழந்தை பிறந்தவுடனே தாய் இடுகிற முதல் முத்தம் என்னங்க? அந்த முத்தத்தை கொடுத்த தாய்க்கு அவன் கொடுப்பது முதியோர் இல்லம். புரியவே இல்லை. குழந்தை பிறந்தவுடனே இந்த உல முதல் கொடுக்கிற முத்தம் தாயினுடையது. அந்த முதல் முத்தம் கொடுத்த தாய்க்கு அவன் கொடுக்கிற மதிப்பு முதியோர் இல்லம். புரிஞ்சா? சரிதான். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்போது ஒரு தாய்க்கு அவள் ஆசை இருந்து முத்தமிடுகிறாளே, உன்னையும் என்னையும் குப்பையிலிருந்து
தூசியிலிருந்து உருவாக்கிய தேவனுக்கு 1000 கற்பனைகள். சிலங்க 1000 திறந்து தாய, 1000 கற்பனைகள். அந்த கற்பனைகள உண்ணாவிலும் அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? ஒரு சின்ன கழுகளை வாயிலும் பரவாயில்ல, என் நேரம் வேஸ்டா போகல, என்னுடைய சிந்தனை வேஸ்டா போகல, என் குறிக்கோள் வேஸ்ட் ஆகல, என்னுடைய கற்பனைகள் வேஸ்டா போகல, என் ஆசைகள் நிராசையாய் மாறல, அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. தமிழே புரியவில்லை. ஹலோ, தமிழ் புரிகிறதா? ஏமா, அதன் தமிழ் புரியுதா? சாஞ்சிட்டீங்க எல்லாருமே. உன்னை உருவாக்கின தெய்வம், உன்னை உருவேற்படுத்தின தெய்வம், ஹி மேட் அவுட் ஆஃப் நத்திங். சொல்லுங்க, ஒன்றில் ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து இவ்வளோ பெரிய ஜீனியஸ் உருவாக்கி இருக்கிறார். நீங்களா ஜீனியஸா இல்லையா? அப்பா 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 அப்பா, ஆனையை பூனையாக்கி, பூனை ஆனையாக்கி இன்னா பேசுறாங்கல்ல மனுஷங்களை, சில பேர் பார்க்குறேன், ஐயோ ஐயோ, காதல் ரத்தம் வர மாதிரி இருக்குது. ரெண்டாவது குறிப்பு, தேவன் தந்த மாற்றம். எல்லாம் சொல்லுங்க, ரைட். அந்த அந்த டஸ் குப்பை என்னங்க? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கண்ணே. அதை கையில் எடுப்பீங்களா, காலில் தட்டுவீங்களா? குப்பையை கையில் எடுப்போமா காலில் தட்டுவோமாண்ணே? குப்பையை கையில் எடுப்போம், தொடர்பில் எடுப்போமா? ஆனால் கையில் எடுத்தார். கை தட்டி ஆமின்னு சொல்லணும். என்னங்க? கையில் எடுத்தார். எதை? தூசிய குப்பைய கையில் சொன்னார், உன்னை என்ன மாதிரி மாற்ற போகிறேன், என் சாயலாக மாற்ற போகிறேன், என் சுபாவங்களை உனக்குள்ளே வைக்க போகிறேன். தமிழ் எல்லாம் படிங்க. தமிழில் சுவாசத்தை ஊதினார். என்னங்க சொல்லுங்க? சுவாசத்தை. யார் சுவாசத்தை? அது தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, God given life. தமிழில் ஜீவ. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ. சத்தமா எதுக்கு? குருபா எதுக்கு? டஸ்ட்டு. அந்த குப்பைக்கு என்ன கொடுத்தாரு? யாருடைய ஜீவன்? சத்தமாக சொல்லுங்க. ஊதினார் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, முதல்ல பாருங்க, உருவாக்கினார் என்பது வேற, ஊதினார் என்பது வேற. ரெண்டு வார்த்தை இருக்குது அங்கே, கவனிக்கிறீங்களா? உருவாக்கினது வேறு, ஊதினார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், God put all his potential in him. அவருக்குள் என்ன திறமையெல்லாம் இருக்கிறதோ அந்த உருவாக்கும் திறமைகளை கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்தார். இது எங்கே திறமையாக இருக்குது? எபேசியர் 2:10 இருக்குது. தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். God has put, பாபா பைல் பாபியா, தேவன் அவருடைய உருவாக்கும் திறமைகளை எனக்குள்ளே வைத்தார். எல்லாம் கொண்டீங்க இன்னைக்கு இருக்கிற நீங்கள் எல்லாருமே, இப்போ ஐடி டிசைனர், ஏதோ ஒரு தொழில், ஒரு ஏசி, ஏதோ ஒன்று செய்கிறீங்க. பழுது, அதாவது பழுதாக்கப்பட்ட ஒன்றை அதை பழுது பார்த்து பயன்படுத்துறீங்களே, அந்த கிருபையை உங்களுக்குள்ள வைத்தவர் கர்த்தர். புரியுதா? பழுதாக்கப்பட்ட ஒன்று, தூக்கேறியப்பட்ட ஒன்று, அதை பழுது பார்த்து பயன்படுத்துகிற ஒரு கிருபையை உங்களுக்குள்ள வைத்தாரு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் தந்த மாற்றம். இதிலிருந்து, குப்பையிலிருந்து ஒரு பெரிய மாணிக்கத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இல்லை சொல்லுங்க, தேவனுடைய படைப்பிலே நான் ஒரு விலையேற பெற்ற வைரக்கல். ஐ எம் எ ஜெம். சொல்லுங்க எல்லாரும், ஜெம். ஜெம்னா தெரியுமா? ஜெம்னா என்னது? ஜெம், ஜெம்னா என்னது? ஜிம், ஜிம் இல்லை, ஜெம். சொல்லுங்க, தேவனுடைய படைப்பிலே நான் ஒரு சிகரம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாம், சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எல்லாம் 2:7 படிங்க, 2:7 நிறைய செய்தி இது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஊதினார் என்னங்க? நம்ம ஊதுறது வேற, அது அந்த அந்த ஊதுறது வேற. நம்ம ஊதி ஊதி எல்லாம் கெட்டு போச்சு, அது அடுத்த விஷயம். ஹலோ, போலீஸ்கார் ஊத சொல்கிறார், அந்த ஊதுறது வேற. இது ஊதினார் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், God put all his potential. இப்போ 2:10 சீக்கிரமா என்னங்க? இந்த குப்பையை வச்சு என்ன செய்ய போறாராம்? இந்த தூசியை வச்சு சத்தமா, சத்தமா சாகும் வரை என்ன செய்வேன்?
சத்தமாக பக்கத்தில் சொல்லுங்க, சாகும் வரை நல்ல காரியம் செய்யுங்க. பார்த்து சொல்லுங்க, சாகும் வரை நல்ல காரியம் ஒன்று செஞ்சுட்டு சாவுங்க. தமிழே புரியல, யாருக்கோ ஒருத்தர் என்ன பண்ணுங்க, நல்ல காரியம் பண்ணுங்க, அப்போதான் அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ணுவாங்க. புரியவே மாட்டேங்குது. அப்போதான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அப்புறம் கெட்ட காரியம் தான் நடக்கும். சொல்லுங்க, நற்கிரியை செய்யும்படி. ஆ, இப்படி சொன்னாலும் புரியும். நல்ல காரியங்களை பேச, என்னங்க, நல்ல காரியங்களை பேச, நல்ல காரியங்களை செய்ய, நல்ல காரியங்களை சொல்ல. யாரை பயன்படுத்துகிறாரு, யாரை பயன்படுத்துகிறார், என்னங்க, தூசிய. புரியுதா? இதில் இன்னா பந்தா என்ன, ஓவர் ஓவர் என்ன பில்டப்பு. புரியுங்களா? நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, நாங்கள் இப்படி, நாங்கள் பிராண்டட் தான் போடுவோம். புரியவே இல்லை. இதில் என்ன பாருங்க, யோசித்து பாருங்க, உங்களுக்கே இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தால் தேவருக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும்? இல்லை, எங்கள் இந்த பசங்கள்லாம் ரைட், இப்போ இந்த கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் இருக்காங்க, இந்த பிள்ளைகள்லாம், இவங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது தப்பே இல்லை. அப்படியானால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமானால் உங்களை படைத்தவருக்கு உங்களை குறித்த ஏராளமான எதிர்பார்ப்புகள் உண்டு. என்ன சொல்லுங்க, ஏராளமான எதிர்பார்ப்பு. கவனிங்க, அவர் எதிர்பார்ப்பது, கவனிங்க, மாற்றங்களை தந்து எதிர்பார்க்கிறார். என்ன சொல்லுங்க, சத்தமா, சத்தமா. புரியுதா? நீ ராமசாமியார் தான் எதிர்பார்க்க மாட்டாரு, உன்னை பவுலாக்கினால் தான் எதிர்பார்க்கிறாரு. தமிழ் புரியுதா? நீங்கள் முனியம்மாவாக இருந்தால் எதிர்பார்த்துக்க மாட்டார், நீங்கள் மேரி அம்மாவாக இருக்க தான் எதிர்பார்க்குறார். தமிழ் புரியவே இல்லை. சொல்லுங்கள், தேவன் தந்த மாற்றம். இந்த மாற்றம் எப்படி தான் வந்துச்சு? அவர் உருவாக்கினார். தமிழ் அந்த வார்த்தை இருந்ததுல 2:7 சொல்லுங்க, உருவாக்கி எதில், எதிலிருந்து, என்னங்க, குப்பையிலிருந்து உருவாக்கினார். இப்படி சொன்ன போதும், குப்பையே உருவாக்கிட்டார். மாமியார் சொல்ல மாட்டீங்களா? As a teacher, as a wife, as a mother, புரியுதுங்களா, as a technician, as a driver. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஒன்றை நான் செய்கிறேன் என்று சொன்னால், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அது தேவன் எனக்குள் ஏற்படுத்தி தந்த மாற்றம். இல்லை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவன் ஏற்படுத்தி தந்த மாற்றம். சரி, ரெண்டாவது அடுத்து ஒன்று போட்டு, தமிழர் தமிழர் அழகாக இருக்குது. அவர் என்ன ஆனால் இ பிகேம், ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காரு. முதல்ல வரீங்க, என்ன பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் அது இங்கிலீஷில், தமிழ் கூட அழகாக இருக்குது. என்ன முதல்ல கொஞ்சம் கவனிங்க, முதலாவது மனிதனானான், அப்புறம் ஆத்துமாவானான். மனிதன் வேறு, ஆத்துமா வேறு. தமிழ் புரியவில்லை, என்னங்க, man out of dust, soul out of spirit. சொல்லுங்க, மனிதன் இஸ் ஈக்குவல் டு தூசி. அந்த கரெக்டாக, தேங்க்யூ. இங்கிலீஷ் சொல்லுங்க, சுவாசம் தேவனுடைய அந்த நம்ம அந்த இப்படி சொன்னாலும் புரியாது. ஆத்மா என்னங்க, ஹலோ, பூனைக்கு கிடையாது, நாய்க்கு கிடையாது, எலிக்கு கிடையாது. தமிழ் புரியுதா? ஆனால் உங்களுக்கு எனக்கு இருக்குது. உன் ஆத்துமா, உன் ஆத்துமா, என் ஆத்துமாவே, என்னங்க, சரீர இதில், இதில் இருந்து, தூசியில் இருந்து. ஆனால் என் ஆத்துமா, அவர் ஆவியது கை தட்டி ஆமேன்னு சொல்லணும். அப்படியானால் ரெண்டு எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. என்கிட்ட உலகமும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உலகம் இருக்குது. ஆமாம், தமிழ் புரியுதா இல்லையா? இங்கே இருக்க வரைக்கும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. படிக்கட்டு இறங்கின உடனே முதல்ல, இங்கே இருக்க வரைக்கும் ரெண்டாவது, வெளியே போன உடனே ஒன்றாவது. தமிழ் புரியல, தமிழ் புரியுதா? பாடி எதில், எதில் உண்டாச்சு, நல்லா கவனிக்கணும். என்னங்க, எத்தனை ஸ்ப்ரே, எத்தனை பாருங்கள்,
இப்போதான் முன்னை விட இந்த காஸ்மெட்டிக் ஸ்டோர் தான் அதிக கூட்டமாக இருக்குது. இப்போ அன்றைக்கி ஏதோ ஒரு அண்ணா எனக்கு ஒரு பக்கம் போனேன், எவ்வளோ பெருசு, இதை விட மூணு மடங்கு பெருசாக இருந்தது கடை, ஒன்லி ஃபார் தான். நான் கேட்டேன் டீ, நான் கேட்டேன் அவங்க வீட்டுக்கு போகிற வழியில், என்ன டீ நான் சந்துக்குள்ளே இந்த கடை இருக்குது டேடி, சாயங்காலத்தில் பாருங்கள் ஒரே கூட்டமாக இருக்கும், நாலு மடங்கு பெருசாக இருக்குது இதை விட. அப்போ ஜனங்களுக்கு இதுதான் ரொம்ப, எதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம், எதுக்கு தான், அதுக்காக நீ சோப்போடு குளிக்கூட சொல்ல மாட்டேன். இது என்னது, மனிதனுக்கு தோன்றி மண்ணுக்கே திரும்புகிறான். இது புரி, நான் சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா, இது உங்களை உங்களை தாழ்மைப்படுத்த அல்ல, உங்களை சற்று யோசிக்க வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த, தாழ்மைப்படுத்த அல்ல, நோ நோ நோ, நாட் டு ஹியூமிலியேட் பட் எக்ஸால்ட், உங்களை சிறுமைப்படுத்த அல்ல, உங்களை ஆண்டவருக்குள்ளே உயர்த்த. இப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கியிருக்கிறார், சத்தமாக சொல்லுங்க. இந்த குப்பைக்கு விளக்காரெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு, அவனு நம்ம அழகாக இருக்கிறோமா, வரவங்கெல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க, புரியுதா உங்களுக்கு, சரி விஷயத்துக்கு வரலாம். இல்லை சொல்லுங்க, சரீரத்தில் என்னது, சரீரம் அவுட் ஆஃப் டஸ்ட், தமிழில் சரீரம் எதுலேருந்து வந்தது, குப்பையில் இருந்து. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆத்மா, ஒரு சின்ன கேள்வி, எல்லாம் நின்று உட்காருங்க, எது அதிகமாக உங்களை ஆளுகை செய்கிறது, ஹலோ, எது உங்களை அதிகமாக ஆளுகை செய்கிறது, நம்பர் ஒன் நம்பர் டூ என்னங்க, மாமிசத்தால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியால் பிறப்பது, எதுக்கு அபிஷேகம், எதுக்கு அபிஷேகம், மேலே இருக்கிற ஒன்றை மேற்கொள்ள, எதுக்கு வேதம், மேலே இருக்கிற ஒன்றை, எதுக்கு வர வர இந்த கூடுகை, என்ன பார்க்குறாரு, எதுக்கு ஜபம், எதுக்கு போதனை, எதுக்கு ஊழியன், எதுக்கு எனக்குள்ளே ஆவியார் தங்கியிருக்கார், ஆவியார் எனக்குள்ளே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், நல்ல கவனிக்கணும், இந்த குப்பையோட வாசம் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய காரியம் இல்லை. ஆமே, அடிக்கடி சொல்லுவார், என் வாசனை வரலப்பா, அந்த வாசனை தான் வருது, எந்த வாசனை, பேசுறதெல்லாம் என்னது, பார்க்கறதெல்லாம், போகிற இடம்லாம், ஹலோ, இருக்கிற இடமோ. சின்ன கேள்வி, எது உங்களை ஆளு, அந்த ரெண்டாவது போடுங்க, ரெண்டாவது தேவனுடைய மாற்றம், தேவனுடைய மாற்றம் சொல்லுங்க, தேவன் சொல்லுங்க, தேவன் தந்த எதை எதையாக மாற்றுறாரு, எதை எதையாக மாற்றுறாரு, குப்பையே எதுவாக மாற்றுறாரு, பவுல் சொல்கிறான், இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம், சொல்லுங்கள், விலையேற பெற்ற பொக்கிஷம் சொல்லுங்கள், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் நான் பெற்றிருக்கிறேன். இதை மறந்தக்கூடாது, யோசித்து பாருங்க, அன்னைக்கு நீங்களும் நானும் அருவருக்கப்படத்தக்கதாய். சரி, அடுத்த குறிப்பு வந்துடுற நேரம் இல்லை, அடுத்த குறிப்பு, அடுத்த குறிப்பு சொல்லுங்கள், இது எப்படி சொல்லணும், தேவன் தந்த பல பரிணாமங்கள், அது போடலை சொல்லுங்க, தேவன் தந்த சத்தமா, தேவன் தந்த பல பரிணாமங்கள், சத்தமா என்ன கவனிக்கிறீங்களா, என்ன பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, முதல்ல குழந்தை, அது ஒரு பரிணாமம், இரண்டாவது பிள்ளைகள், அது ஒரு பரிணாமம், அடுத்து பெற்றோர், அது ஒரு பரிணாமம், அடுத்து தாத்தா பாட்டி. இன்னைக்கு நிறைய பேர் அந்த முதல் பரிணாமத்தில் இருக்கிறோம், இப்படி சொன்னால் புரியும், சைல்டு ஆஃப் காட் எல்லாம் சொல்லுங்க, அந்த குழந்தையாகவே இருக்கிறது, கடைசி வரைக்கும் அதே குழந்தை தான், தமிழே புரியல, பாடுறது பேசுறது குழந்தை மாதிரி, பண்ணுறதுலாம் குழந்தை மாதிரி, சேஷ்டம் ஃபுல்லாக குழந்தை மாதிரி தான், தமிழ் புரியல, எல்லாமே தம்பி அதெல்லாம் போட வேண்டாம், சொல்லுங்கள் தேவன் தந்த மாற்றம், சத்தமாக சொல்லுங்கள், தேவன் தந்த மாற்றங்கள், முதல்ல எப்படி இருந்தோம், சின்ன பிள்ளையாக இருந்தோம், போல் சொல்லுகிறான், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், இப்பொழுதோ புருஷனாக இருக்கும்போது, அப்போ யோசித்து பாருங்கள், உங்களை இங்கே வர நிறைய பேர்
நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படி தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் மாறி இருக்கல, உங்களே கேள், அதான் நான் கேட்கல உங்களை. தேவன் உருவாக்கினாரே, அந்த உருவாக்கின தேவனுக்கு மகிழ்ச்சி இருக்குதா? திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் சாப்பிடணும், தூங்கணும், பிள்ளைகளை பெறணும், கல்யாணம் பண்ணணும், அதல்ல நோக்கம். அவர் நோக்கம் ஒன்று இருக்கிறது எனக்கு, அவர் நோக்கணும் ஒன்று இருக்குது. ஆனால் என்ன, அவர் நோக்கத்தை மறந்துட்டோம். நம்ம யாருனே தெரியல, நாம் ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம். அடிக்கடி சொல்லுவேன், அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. இல்லை சொல்லுங்க, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, நோக்கமில்லாத வாழ்க்கை, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஒரு சின்ன கேள்வி, அந்த குப்பையை இந்த பரிணாமத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்னங்க அவருடைய சிந்தனை, அவருடைய ஆசை, அவருடைய செயல்பாடு, தமிழ் புரியுதா? அவருடைய எஸ் இறைமையால் போட்டுரு, இறைமையால் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை வளையும் போதே உடைஞ்சு போச்சான். என்னங்க வளையும் போதே பார்த்துக்கிறீங்களா? கையில் இருக்கும் போதே யோசித்து பாருங்க, எத்தனை முறை நோ 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 திஸ் இஸ் நாட் குட் எனக்கு ஒன்றுக்கிறீங்களா? நோ 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 திஸ் இஸ் நாட் குட் நோ நோ திஸ் இஸ் நாட் குட் நோ நோ திஸ் இஸ் நாட் குட் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருப்பாரு, நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, கடைசி சொன்னார், இது நல்லது. தமிழ் புரியுதா புரியலைங்களா? ஹலோ, என்ன பாருங்கள், இப்போ இந்த டிசைன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும், டிசைன் பண்ணுறவங்களுக்கெல்லாம், டிசைன் பண்ணுறவங்களாம் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறாங்களே, இது இந்த டியூன் நல்லா இல்லை, இந்த டியூன் நல்லா இல்லை, இந்த டியூன் நல்லா இல்லை, இந்த டியூன் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு புக்கு டிசைன் பண்ணுறோன்னா அந்த புத்தகத்தை எடுங்களேன், ரைட், இதை ஒன்று எடுங்க, நாளை தேடுங்களேன். முதல்ல இப்படி டிசைன் பண்ணார், அடுத்து எடுமா, அடுத்து ரைட், இது அவ்வளோ திருப்தியாக இல்லை, ரெண்டு ஒன்றா இல்லை, இது வேறு. அப்புறம் சொன்னேன், இல்லைங்க இது வேறு மாதிரி பண்ணுங்க. ஒரு அட்டைக்கே புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் இப்படிலாம் விரும்புகிறான் அப்படின்னா, நீ அவருடைய படைப்பு, நீ அவருடைய சாயல், நீ அவருடைய ஸ்தானாதிபதி. ஆமென் சொல்லுங்க. அவருடைய படைப்பு, அவருடைய சாயல், அவருடைய ஸ்தானாதிபதி என்னை கொண்டு தான் கத்த தேசங்களை மாற்ற போகிறார். என்னை விட்டு அவர்கள் ஒன்றுமே பண்ண முடியும். நான் அவருக்கு தேவை எல்லாம் சொல்ல, நான் அவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. ஹலோ, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பணம் தேவை, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் புருஷனுக்கு உங்கள் உழைப்பு தேவை. புரியவே மாட்டேங்குது, சோறாக்கி போடணும், துணி துவச்சி போடணும், அது தேவை, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தான் தேவை. உங்களை உழைப்பு தேவையில்லை, நீங்கள் மட்டும் வந்து இருந்தால் தந்தால் போதும். உங்களும் சொல்கிறேன், அவங்களுக்கு உங்கள் பணம் தேவை, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தான் தேவை. புரியுதா? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, ஆனால் தேவன் சொல்கிறார், நீ தான் தெரியும். ஏன் தெரியுமா? இது சரியான வார்த்தை, தேவன் தந்த பல பரிணாமங்கள் எல்லாம் சொல்லுங்கள். தேவன் தந்த கரங்களை உயர்த்தி, ஒரு முறை அல்ல பல முறை. என்னங்க சிம்பிளா போட்டுருது, உருவாக்கினார். ஐ டோன்ட் திங்க் சோ. என்னங்க என்ன பாருங்க, உருவாக்கினு இட்ஸ் நாட் ஏ இன்ஸ்டன்ட்லி, அப்படி இல்லை. ஏதோ செஞ்சோம், ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், தலையில கொட்டணும், அவன் சாப்பிட்டா சாப்பிட்றான், சாப்பிடாப்பட்டா போறான். தமிழ் புரியுதா? தமிழ் புரியுதா? போற அவசரத்தில் தமிழே புரிய மாட்டேது. ஏதோ இருந்தாலும் அவன் தலைமையில் கூட்டிட்டு போயிடணும். அப்படி அல்ல, சொல்லுங்க, ரசித்து செய்தார், என்னை ருசித்து செய்தார், கரங்களை உயர்த்தி. என்னை உருவாக்கும் போது என்னை ரசித்து செய்தார், என்னை ருசித்து செய்தார், கரங்களை உயர்த்தி. ஆமீன் சொல்லுங்க. விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ செஞ்சார், அவர் கிடைத்த பலன் என்ன? என்னங்க உங்களுக்கு தான் கேட்குறேன், இவ்வளோ பண்ணார எதிலிருந்து? தூசியிலிருந்து. யூஸ்லெஸ் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா. அதனால நம்மளை திட்டிருப்பாங்க வீட்டில், நீலாம் 10 பைசா கூட புரோஜனமே இல்லை. ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருவருக்கு கத்திரமை புரோஜனம் உள்ளவராக கத்திர மாத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருக்கு புரோஜனமா இருக்கிறீங்க இல்லையோ, பரலோகத்துக்கு புரோஜனமா இருக்கிறீங்க. பல நேரங்களில் எனக்கு ரொம்ப புரோஜனமா இருக்கிறீங்க.
புரியுதா? உங்களை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்த்தா வராது. ரைட், இல்லை வரும் வரும், கேட்டால் வரும். சொல்லுங்க, யாருக்கோ ஒருவருக்கு கவனிங்க. தேவனுடைய இந்த ஆசை தெரியுமா, அந்த முதல்ல போட்டேன், த ஆக்ட் ஆஃப் காட், தேவனுடைய செயல்பாடு எல்லாமே அர்த்தம் உள்ளது. தேவனுடைய செயல்பாடு அர்த்தம் இல்லாமல் எதையுமே பண்ணுறது இல்லை. இங்கே ஒரு சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்குதுன்னா, காட் ஆஸ் எ பிளான் இன் இன்னர் லைஃப். இந்த சின்ன பையன், காட் ஆஸ் எ பிளான் இன் இஸ் சண்டே ஸ்கூல் போயிட்டானுங்க. தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. சொல்லுங்க, திட்டம் வைத்தவர் செயல்படுத்துவார். முதல்ல என்னது? திட்டம். ரெண்டாவது சின்ன கேள்வி, திருப்பி மூணாவது பலமுறை கேட்டேன், தேவன் அதிலே மகிழ்ந்திருக்கிறாரா? தேவன் அதில் எல்லாம் செஞ்சாரு. கடைசியில் இதை படிப்பாங்க, 3:8 எட்டாம் கடைசி வார்த்தை, தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி. போதும். என் இங்கிலீஷ், தே ரன் அவே ஃப்ரம் த சைட் ஆஃப் காட். சொல்லுங்க, விலகி. சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவது, ஒளிந்து. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க, தேவனுடைய சன்னதிக்கு விலகி. 2:3-8 சொல்லுங்க, விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஹலோ, என்ன பார்த்தீங்களா? கொஞ்சம் பாருங்க, ஒளிஞ்சு கிடந்த ஒன்றை உலகத்துக்கு கொண்டு வந்தார். உலகத்துக்கு கொண்டு வந்த ஒன்றை திருப்பி எங்கே தான் போயிடுச்சு? அது நான் எங்கேயே போகிறேன். புரியவில்லை. மூலையிலிருந்து என்ன கொண்டு, தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். அப்படிதான் போட்டு, தோட்டத்தின் சொல்ல நடுவிலே வைத்தார். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, என்னை மையமாய் வைத்தார், என்னை கொண்டு தான் மற்றவர்களை உருவாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் என் குடும்பத்துக்கே மையம். தைரியமாக சொல்லுங்களேன், சொல்லு பிரபு. நான் தான் என் குடும்பத்துக்கு என்னது? சென்டர் ஆஃப் மை ஃபேமிலி. நான் இல்லைண்ணா, என்னை சுற்றி தான் எல்லாமே இருக்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க, என்னை சுற்றி தான் என் புருஷன், என்னை சுற்றி தான் என் பிள்ளை. அது பெருமை இல்லை, தேவன் வைத்த நோக்கம் அது. சொல், நடுவிலே வைத்தார். இப்போ என்னது? அடுத்த குறிப்பு கொடுங்க, அடுத்த குறிப்பு நான் சொல்கிறேன். சொல்லுங்க, விலகி சத்தமாக ஒலித்து கொண்டார்கள். ஒரு 5 காரை வேகமாக சொல்லுங்க, பிடிக்க. நம்பர் 1 சொல்லுங்க, டிஸ்லைக் ஆஃப் காட். அது போடுங்களேன், அவர் பிடிக்கல, அவர் ஒருத்தர் விட்டு விலகி போடுறேன்னு அர்த்தம். என்னங்க? ஆமாம், எதனஞ்சு சொல்கிறீங்க தெரியல. ஒருத்தர் விட்டு விலகி போடுறேன்னு அர்த்தம் புரியவே மாட்டேங்குது. ஏன் விலகி போகிறோம்? ஏனங்க? அவர் பிடிக்கல. அதனால் யோசித்து பாருங்க, அவரை பிடிக்கலாம் எப்படிங்க? நம்மளை கூட பிடிக்காமல் இருக்கலாம், அவர் பிடிக்காமல் இருக்கலாமா? ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, யார் பிடிக்கல? என்ன பண்ணுறீங்க? இங்கிலீஷ் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும். சொல்லுங்க, தேவனை பிடிக்கல. ஹலோ, அவர் சொன்னார், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என்னிடத்தில் என்கிட்ட ஒரு அநியாயமும் இல்லையே. ஆனா பொதுவாக நல்லவங்களுக்கு, நல்லவங்களுக்கு, நல்லவங்களை ரொம்ப பேருக்கு பிடிக்காது. புரியவே இல்லை. நல்லவங்களை ரொம்ப பேருக்கு நல்லா பாருங்க, ஒரு ரவுடிக்கு இருக்கிற கும்பல் ஒரு நீதிமானுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு துன்மார்க்கனுக்கு இருக்கிற ஒரு கூட்டம் யாருக்கு இல்லை? வேன்னு வரான் அப்படியே கத்தியத்துக்குன்னு. இப்போ மோகன் அழுதாருன்னா அவர் மட்டும்தான் அழணும், நானே போகணும்னு தெரியல அந்த இடத்துக்கு. தமிழ் புரியுதா? அப்போது இதை வச்சு அதை இடப்படக்கூடாது. ஏன் பிடிக்கல? ஏன் தேவனை பிடிக்கல? அவர் மேலே சத்தமாக சொல்லுங்க, ஏன் ஒளிந்து கொண்ட சரி ஏன் விலகினார்கள்? என்னங்க? சீக்கிரமாக 2:8 தானே? 3:8 சொல்லுங்க, விலகி சொல்லுங்க. நோ, என்ன ஏமா சொல்லிட்டு போகிறேன். நம்பர் டூ ரெபல்லியன், முரட்டாட்டம் சொல்லுங்க. என்ன பாருங்கள், எல்லோரும் அதை போடுவார். அப்புறம் என்ன பாருங்கள், நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருவேண்ணா, நீங்கள் சொன்னால் கேட்டுருவேண்ணா, நீங்கள் வேணால் வந்துடுவேண்ணா, நீங்கள் வச்சா நான் அங்கே இருப்பேண்ணா.
நான் என்ன பொம்மையா சொல்லுங்க? முரட்டாட்டம். தமிழ் புரிய எல்லாம் இருக்கும். எங்கே வைத்தார்? அங்கே மேன்மை, மாட்சிமை, மகிமை, மகத்துவம், வாழ்க்கையின் தேவைகள், ஆசீர்வாதம், தேவனே அங்கே தான் இருக்கிறார். யாரை பிடிக்கல இப்போ அவருக்கு? நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் பாருங்களேன், எங்கள் சில பேர் காணனுங்க. அதாவது இந்த உட்கார்ந்து வேலை செய்கிற வேலை நிறைய பேர் பிடிக்காது, ஊர் சுற்றுற வேலை நிறைய பேர் பிடிக்கும். தமிழ் புரியவே இல்லை. உட்கார்ந்து வேலை செய்யடானா பிடிக்காது அவனுக்கு. எப்படி அவனுக்கு எப்படி இருக்கணும்? ஊர் சுற்றிட்டே இருக்கணும். சில பேர் ஊர் சுற்ற வேலை பிடிக்காது. தமிழ் புரியவே இல்லை எனக்கு. இதை கொடுத்துட்டு படிக்க சொன்னால் ஒரு புஸ்தகம் கொடுத்தா நான் படிச்சுனே இருப்பேன், எழுதினே இருப்பேன், அது ஒரு வீடியோ இருந்தால் பேசினே இருப்பேன். புரியுதா? அதுதான் என்னுடைய ஆசை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவனுக்கு பிடிக்குது அவனுக்கு பிடிக்கல. டிஸ்லைக் ஆஃப் காட் போடுங்களேன். தேவனுக்கு எது பிடிக்குது? எங்கே எங்கே இருக்கணும் அவன்? என் கூடவே, என் கூடவே இரும். இவன் சொல்கிறான் அதெல்லாம் இல்லை வேலையாகாது. என்ன அவர் கூப்பிட்றாரு, ஃப்ரெண்டு கூப்பிட்றான், பிரபாத்தில் இருக்கிறான், பிராட்வேல இருக்கிறான், புரியுதா? அவன் ஈ இலக்கிறான், அப்புறம் என்ன சொல்லிட்டே இருக்கலாம், மாலில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான். நான் அவர் சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன்டா. இல்லை ஆண்டவர், எனக்கு ரொம்ப ஏகப்பட்ட ப்ரோக்ராம், சாயங்காலம் அப்பாயின்மெண்ட்டு. சொல்லுங்கள், விலகி. யாரை பிடிக்கல பாருங்க, அவரை பிடிக்கலன்னா புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒன்றுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? விரும்புகிற விரும்பலையோ உங்கள் மேலே அவர் ஆசை வச்சிருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் விரும்பினா அவர் உங்களை விரும்புகிறாரு. ஓசியான் புஸ்தகம் 3:1 என்னங்க? பின்பு கர்த்தரை நோக்கி என்னங்க? நீ யாரை மதிக்கிற? என்ன மதிக்கல, யாரை மதிக்கிற? அதாவது தேவன் இல்லாத ஒன்றை மதிக்கிற, உலகத்தை மதிக்கிற, என்ன மதிக்கிறது இல்லை. ஹலோ, புரியுதா? ஊழியரை மதிக்கிறது இல்லை, ஆனால் உலகத்தை மதிக்கிறோம். ஓசியா 3:1 அந்நியர்களை மதித்து. நிறைய பேர் பக்கம் தெரியல. ரைட், 51 சார், என்ன சொல்லுங்க? அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை சொல்லுங்க. நான் பின்னால் போடுவேன், இல்லை பின்னால் போடுவேன். என் மதிப்பு தெரியல, என் விருப்பம் தெரியல. நான் உன்னை மதிக்கிறேன், ஆனால் நேரம் மதிக்கிறேன். நான் உன்னை விரும்புகிறேன், ஆனால் நீ ஏதோ வேற ஒன்று விரும்புகிறேன். தமிழ் புரியுதா? என் மனம் உன்னை விரும்புகிறது, உன் மனம் வேறு யாரையும் விரும்புகிறது. தமிழ் புரியவே இல்லை. என் மனம் உன்னை விரும்புகிறது, உன் மனம் வேறு யாரையும் விரும்புகிறது. நீ எதை விரும்புகிற? ஆனால் எல்லாம் எல்லாம் கையில் எடுக்கணும், எல்லாம் கையில் எடுக்கணும். சொல்லுங்க, ஆனாலும் உன் பேரில் நான் வைத்திருக்கிற அன்பு. ஹலோ, வைத்த அன்பு அல்ல, வைத்திருக்கிற அன்பு. இதை தமிழ் புரியுது? புரிஞ்சுங்க, ஆமீன் சொல்லுங்க. புரியுதுங்களா? வைத்த அன்பு அல்ல, காலே. இட் இஸ் நாட் பாஸ்ட் டென்ஸ், இட்ஸ் எ ப்ரெசன்ட் டென்ஸ். நீ என்னை மதிக்கல, நீ என்னை விரும்பல, பட் ஸ்டில் ஐ லவ் யூ. யாரும் சொல்ல முடியுமா உலகத்தில்? யாரும் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நீ என்னை மதிக்கல, ரெண்டாவது என்ன, நீ மதிக்கலாம் பண்ணுவேன், மதிக்கலாம் அவனை மிச்சிடுவேன். ஒருத்தனை மதிக்கலாம் அவனை என்ன பண்ணுவோம்? மதியோ தலைவாசல் அவன் சொல்ல, என்னை மதிக்கவே இல்லை. யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் மீ, யூ டோன்ட் ஹானர் மீ, பட் ஸ்டில் ஐ ஹானர் யூ. கங்கவர்த்தி ஆமீன் சொல்லுங்க. என்னை மதிக்கவே இல்லை. மதிக்கிறது சொன்னால் அலே அல்லேலூயா ஆமீன். இல்லை, உன் செயல்கள், உன் கிரியைகள், உன் வார்த்தைகள், உன் வாழ்க்கை, உன்னுடைய காரியங்கள் ஒன்றுமே எனக்கு எனக்கு மதிப்பு கொடுக்கல. எனக்கு எல்லாமே தலைகுடி ஏற்படுத்துகிறது. But still, I love you. இரண்டாவது, you don't like me. என்னை விரும்பலை நீ. என் வார்த்தையை விரும்பலை, என் சபையை விரும்பலை, என் ஆராதனை விரும்பலை, என் ஊழியத்தை விரும்பலை, ஊழியக்காரனுடைய வார்த்தையை விரும்பலை. ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் யூ. சொல்கிறார், நான் இன்னும் உண்மையில் வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, உலகம் வைத்த அன்பு, ஆனால் தேவன் வைத்திருக்கிற அன்பு. அன்னைக்கு உங்கள் மேல் அன்பாக இருந்தவங்க நீங்கள் அன்பாக இல்லை. அன்பு ஆறு உயிரே, நீ இல்லைனா இல்லை, நசித்து போயிடுவேன். அன்றைக்கு சொல்கிறான் ரொம்ப கஷ்டம், உங்களை நீ சாவணும் இல்லை நான் சாவணும். அது வைத்த அன்பு. கீறிக்கிறான், கீறிக்கிறது பொண்ணு, நான் தற்கொலை பண்ணிப்பேன் பார், தீ குளிச்சிருப்பேன் பார், அது வைத்த அன்பு. இன்றைக்கி வாடா போடா,
உன்னை எங்க சந்திக்கணும், அங்க சந்திக்கிறண்டா. புரியுதா? அது வைத்த அன்பு இது இமோஷன். சொல்லுங்க எல்லாரும், தேவனை விரும்பாத ஒரு வாழ்க்கை, சத்தமா சொல்லுங்க, ரொம்ப பரிதாபம். ஏன் விலகி போயிட்டாங்க? ஏன் விலகி போயிட்டாங்க? இரண்டாவது குறிப்பிட்ட நேரம் இல்லை. இரண்டாவது குறிப்பு சொல்லுங்க எல்லாரும். இரண்டாவது குறிப்பு, நாட் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட். எல்லாம் பாருங்க, அவருடைய அன்பை புரிஞ்சிக்கல. எனக்கு சொல்லுங்க, அவருடைய அன்பை புரிஞ்சிக்கல. என் மேல் வைத்த அன்பு என்னங்க சொல்லுங்க? அவர் அன்பை என்ன என்ன செய் என்ன செய்யலை? ஹலோ, இப்போ நான் உங்கள அன்பாக இருக்கிறேன்றத ஆற்று கீழ்ச்சி காட்டக்கூடாது, முடியாது. என் செயலை காண்பிக்கும், என் வார்த்தை காண்பிக்கும், என்னுடைய கேரக்டர் காண்பிக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், தமிழ் புரியுதோ? நான் உங்கள் அன்பாக இருக்கிறேன், பாருங்கள், இந்த பாருங்கள் எல்லோரும். ஏற்கனவே வேறு அஞ்சு பண்ணிக்குது, எத்தனை தரம் இருக்கிறது? புரியவே மாட்டேது. ஏற்கனவே அஞ்சு தரம் பண்ணிக்க, இவ்வளோ பெருசாக பண்ணிக்குது, திரும்ப முதல்ல எப்படி பண்ணுறது? அதுவே பெரிய பாடு. சொல்லுங்க, தேவனுடைய அன்பை சத்தமா. இன்னும் என்ன செய்யலை? இது மறந்துடும், மறந்துடக்கூடாது. நான் குப்பை வைக்கலாம்னு நினச்சேன் நீ காலையில், அது அப்புறம் ஃபேன் ஆச்சு போ காற்றுல போயிடவேன் வைக்கல. இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் ஆக்கினேன், வேலை கொடுத்தேன், அழகு கொடுத்தேன், சம்பத்து கொடுத்தேன், உனக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தேன், உன்னை பெரிய பதவியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஒரு லீடரா மேல ஒத்துருக்கிறாரு, சூப்பர். புரியுங்களா? ஒரு பெரிய சேனல்ல ஒரு பெரிய ஆளா வச்சிருக்கிறாரு. என்ன செய்யல நீ? என்ன என்ன புரிஞ்சிக்காம இருக்கிறிய? என்ன என் நண்பனி? அன்பையும் புரிஞ்சிக்கல, என் நோக்கத்தையும் புரிஞ்சிக்கல. மூன்றாவது குறிப்பு, நாலு முதல்ல என்னது, மூணாவது முதல்ல, முதலாவது முரட்டாட்டம். நீ என்ன சொல்றது? எனக்கு இது பிடிக்குது, நான் அங்கே போகிறேன். எனக்கு விரும்புகிறேன், நான் அங்கே போகிறேன். வாணாப்பா, இங்கே தான் உன வச்சோம்ப்பா, இதான் பையன் ஆசை, இதான் என் நோக்கம். உன்னை எல்லாம் உன்னை இன்னும் நான் அழகுப்படுத்துகிறேன், உன்னையினை உயர்த்துறேன், உன்னையினை உபயோகப்படுத்துவேன். புரியுதுலையா? ரெண்டாவது, ரெண்டாவது தேவனை, தேவனுடைய வார்த்தையை, தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை, தேவனுடைய அன்பின் ஆழங்களை விரும்பவில்லை. மூன்றாவது, அவருடைய அன்பை, அந்த பாட்டுகளை, உன் அன்பை உணராயோ, வா பாவி என்ற ஒரு பாட்டு, அன்பை உணராயோ, நிறைய பாட்டு. புரியுதுங்களா? என் அன்பை இன்னும் உணராமல் எத்தனை தரமோ அழைத்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. எத்தனை தரமோ உன்னை அணைத்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ என்ன இல்லை, மனசே இல்லை. சொல்லுங்க, புரிந்து கொள்ள என்ன இல்லை, புரிந்து கொள்ள. நான்காவது குறிப்பு, நாட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் சொல்லுங்க, பைபிள் கேளுங்க. என் அன்பு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எழுதின காதல் கடிதம் இதுதான் எழுதின. என் உள்ளத்தையே, என் சிந்தையே, என் ஆசைகள் எல்லாம் இதில் எழுதி கொடுத்துருக்கிறேன். இதை படித்தா தெரியும் எவ்வளோ ஆசைப்படுறவன் மேலே நான். என்னது இது? என்னது? அவர் எனக்கு எழுதின, என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே, இதெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்தேன். இனி இதை விட்டுட்டு காலங்காத்தால் குப்பையெல்லாம் பச்சனுக்கிறேன். அவள் அவன் பின்னால் ஓடிப்போனான், இவன் இவன் பின்னால் ஓடிப்போனான். சதக் சதக் நான் படிக்க பார்க்க, அதில் தான் எனக்கு பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அதுக்கு. என்ன இதை வந்து ரீட் பண்ணுறேன், அதை ஸ்டடி பண்ணுறேன், புரியவே இல்லை. ஐ எம் ரீடிங் அண்ட் ஐ எம் ஸ்டடிங். ஒரு ஒரு லைன் கூட விடலை, காசு கொடுத்து வாங்கிடுறேன். அதனால் ஒரு வெற்றி ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. இதுதான் அவர் எழுதின, நீ படிச்சிங்களா? பேசினார் அவர். எவனோ என்றைக்கோ லெட்டர் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறோம், இல்லை இந்த கடிதம் டெய்லி பாருங்க, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஐந்தாவது குறிப்பு, ஐந்தாவது குறிப்பு, டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் காட். அது போடுங்க, அவருடைய மதிப்பீடு தெரியல. பொருளியோ சொல்லுங்க, மதிப்பீடு தெரியல. தமிழ் பொருளியோ சொல்லுங்க, அவருடைய மதிப்பீடு சொல்லுங்க, மதிப்பு புரியல. டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் காட்.
இல்லை சொல்லுங்க, அவருடைய மதிப்பீடு. சத்தமாக சொல்லுங்க, எவ்வளோ பெரியவர்கள் அவர், உன்னதமானவர். எல்லாம் சொல்லுங்க, டோன்ட் நோ த வேல்யூ. தமிழில் சொல்கிறேன், அவருடைய மதிப்பு. யாருடைய மதிப்பு? என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர், என்னை பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சக அதிகாரங்களே உடையவர். அவருடைய மதிப்பு தெரியவே இல்லை. அவருடைய மதிப்பு, அவர் யார் தெரியுமா? ஏக சக்கராதிபதி, வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கின தெய்வம், ஆதி மந்தமான அல்ல, அவர் தான் எல்லாமே, ஆதியும் அவர் தான். சொல்லுங்க, அவருடைய மதிப்பு தெரியல. ஹலோ, வெளியிருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா அது ரொம்ப பரிதாபம். யாருக்கு தெரியாது? ஒரு காலத்து எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரியலன்னா என்னை விட மோசமான யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அறியாமை, இக்னரன்ஸ். இப்போட கெட்டு போல நேராக வந்து, எஸ் லார்ட், என்ன பாருங்கள், எல்லோரும் எல்லாம் பாருங்கள், எல்லோரும் என்ன பாருங்கள், எல்லோரும் ஒளிந்து கொண்டார்களே வெற்றி பெற்றார்களா? ஒளிந்து கொண்டார்களே வெற்றி பெற்றார்களான்னு கேட்டேன். எனக்கு கவனிக்கிறீங்களா? ஒளிந்து கொண்டார்களே காரியம் வெற்றியாக இருந்ததா? என்னங்க? சத் 10 பத்தாம் வசனம், அது மட்டுமல்ல, 15 பதினாறாம் வசனத்தில் உன் வேதனை என்னங்க? போதும், வேதனை பெருகப்படும். ஹலோ, என்ன ஆகும்? ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, நான் செய்கிற எந்த மாற்று உபாயங்களும் எங்க தான் என்னங்க? இன்னொன்று சொல்றேன் பாருங்க, பயந்திருக்கிறேன். அது படிங்க, பயந்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன். எங்க தினமா இருக்குது என்னங்க? நான் நிர்வாணியா இருப்பதனால் எல்லாம் சொல்லுங்க, பயம் வந்துடும். சத்தமா சொல்ல, பயம் வந்துடும், வெட்கம் வந்துடும், வேதனை வந்துடும், சொல்லக்கூடாது சாபம் வந்துடும். இருக்குதா சாபம் இல்லையா? தாய் சாபம் இல்லையா? எங்க இருக்குது? 14 இல்லைங்க, இல்லை இல்லை, இருக்குதான்னு கேட்டேன், இருக்குதான்னு கேட்டேன், இருக்குதா? என்ன வந்துடும்? நம்பர் ஒன் பயம், நம்பர் 2 வெட்கம், நம்பர் 3 வேதனை, நம்பர் 4 புரியுது உங்களுக்கு? ஆனால் அதே ஒன்றுமே இல்லை, நேராக வந்து விலகி ஓடுகிற வாழ்க்கைக்கு மாறாக நேராக வந்திருந்தா எல்லாமே மாறியிருக்கும், பயம் மாறி இருக்காது. என்ன வந்திருக்கோம்? பயத்துக்கு ஆப்போசிட் வேர்டு தைரியம், வேதனைக்கு ஆப்போசிட் வேர்டு சந்தோஷம், வெட்கத்துக்கு ஆப்போசிட் வேர்டு வெட்கம், தலையில் இருக்கிற வாழ்க்கை, சாபத்துக்கு ஆப்போசிட் வேர்டு. ஹலோ, நீங்கள் செய்கிற எந்த மாற்று வழிகளுமே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அம்மா வசனம் கேளுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க, ரைட், எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? முரட்டாட்டம் என்னங்க? கொஞ்சம் யோசிக்கணும், எங்கேருந்து எங்கேருந்து மேன்மை பாராட்டு? ஒன்றுமே இல்லை, எனக்கும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் ஒன்றும் இல்லை. இரண்டாவது, யாரை விரும்பலை? ஓசியா 3:2, அந்நிய தேவிகளை விரும்புகிறாய், திராட்சரசத்தை விரும்புகிறாய், ஆனால் என்ன விரும்பலை? தம்பி புரிதுங்களாடே, முதல்ல இங்கே இருக்கிற விரும்பு, அப்புறம் அந்த பசங்களை விரும்பு. தமிழ் புரியல, முதல்ல இங்கே இருக்கிற விரும்புங்க, அவனுடைய பிள்ளைகளை விரும்புங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்னைக்கு அவன்கிட்ட வந்தனோ, நான் 9 எந்த ஒரு நண்பர்களும் எனக்கு இல்லை, எந்த ஒரு உலகப்பரார் நண்பர்களே இல்லை, எல்லாம் இருக்க முடியுமா? பள்ளி கல்லூரி, ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அவர் தான் என்னோடய விருப்பம், ஆசையெல்லாம் நீதான் ஐயா.
மூன்றாவது இதான், இதை புரிஞ்சுக்கல என்னங்க தமிழ் புரிதா எல்லாருக்கும் அந்த என்ன இருக்குது, இந்த மனுஷனுக்கு கட்டி 50 வருஷம் ஆச்சு, அந்த அவனை பற்றி ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. நிறைய பேர் அப்படி தான், போலியான வாழ்க்கை. மூன்றாவது நாட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த புஸ்தகத்தை. ஹலோ, இது படிப்பால் புரிஞ்சிக்க முடியாது, அவருடைய அன்பினால் தான் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு படிக்க தெரியும், நான் ரொம்ப அறிவாளி, நோ யூ கே நாட் ரீட். சொல்லுங்க அறியாமை. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, என்னை உருவாக்கினவரே, உங்கள் கோடி நன்றி ஆண்டவரே.